பத்திரிகாரன் நிரூபிச்சிட்டீங்க சார். பொதுவா பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் ஓலைச்சூழல் இருக்காதே. பாக்குறீங்க, ராஜ்ய பரிபாலனம் இது இருக்காது, வான மேவி இதுவும் இருக்காது, மருத்துவ இதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யாசகமே தேடி செல்வான், பிச்சை எடுப்பான், இருக்குது. சரி, மேல படிங்க. கேளிவனே கற்றதிலும் கணிதமே காதலிப்பான், ஊழ்வினையில் உற்ற மகன் உபாத்தியாயம் செய்திருப்பான். இவர் ஏற்கனவே வாத்தியாரா இருந்திருக்கும், அதுவும் கணக்கு வாத்தியாரா. எல்லாமே கணக்கு தான் சொல்லிட்டே இருப்பார், தெரிஞ்சுக்கலாம். செய்தியவன் சுவை வேண்டி எய்தியதாய் வந்திடவே நாடி வரும் வேளையிலே நீண்டவனே இருக்காது. இல்ல, இந்த ஓலைச்சுவடிக்குரிய ஆளு இப்ப உயிரோடு இல்ல. உயிரோடு இல்லையா? இந்த பிச்சைக்காரனை உயிரோடு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டேன்னா அப்ப இந்த ஓலைச்சுவடியா இருக்காது. ஏன்னா நாடி போய் சொல்லாது சார். சரி, வேற ஏதாவது உள்ள இருக்கான்னு பாருங்க. வேற எதுவும் இல்ல சார். அந்த உள்ளே வேற ஏதாவது எழுதிருக்கா? நாலே வரிதான் எழுதிருக்கு. இந்த ஒரு ஏடு தான் அந்த பிச்சைக்காரர் இருக்கு. சரி, வர. ஓ, எவ்வளவு சார்? 500 ரூபாய் கொடுங்க சார். 500 ரூபாயா? சரி, 300 ரூபாய் கொடுங்க. 300 ரூபாயா? 200 ரூபாய் கொடுங்க சார், போதும் சார். உங்க பத்திரிகையில என் பேட்டி போட்டா நல்லா இருக்கும், நாங்களும் கொஞ்சம் பிரபலம் ஆகும். சரி, போடலாம். சார், இதுதான் எங்க சிஸ்டம், இதுதான் சென்சார். இதுல நான் என் ரேகையை ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்னோட விரல் ரேகை இங்க வச்சோன்னா லாக் ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். பாருங்க சார், இந்த சிஸ்டமோட இணைஞ்சிருக்க இந்த கம்ப்யூட்டர்ல உங்க எம்ப்ளாயியோட விரல் ரேகையும் அவங்கள பத்தின டீடைல்ஸும் இதுல வந்துடும். இந்த யூனிட்டை மெயின் டோருக்கு வெளியில பிக்ஸ் பண்ணனும், இந்த லாக்கை டோர்ல பிக்ஸ் பண்ணனும். கரெக்ட், வெரி குட் சார். அதோட வேலை நீங்க இன்னும் சொல்லவே இல்ல சார். ஜஸ்ட் 1.25 லாக்ஸ். 125,000ஆ? வெரி எக்ஸ்பென்சிவ் சார். இது இம்போர்ட்டட் டெக்னாலஜி, அமெரிக்கன் கம்பெனி, அதோடு இல்லாம இது ஃபெயில் ப்ரூஃப் சிஸ்டம். சரி சரி, நீங்க ஒரு இன்டர்ன் போட்டுருங்க, நீங்க கொட்டேஷன் கொடுங்க. ஓகே சார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் மிஸ்டர் இஸ்மாயில், உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? ஷூர். ஒரே மாதிரி ரேகை ரெண்டு பேருக்கு இருக்குமா? அப்படி இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா என்ன, ஆனா யோசிக்கிறத பார்த்தா சான்ஸ் இருக்கும் போல இருக்கு. இல்ல இல்ல, ரீசெண்டா அப்படி ஒரு கேஸ் நாங்க பார்த்தோம். ஒரு ஆளுக்கு ரெண்டு கெட்டவரிலையும் ஒரே மாதிரி ரேக இருந்தது, ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்களோட, பட் ஒரே பேட்டர்ன். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்களை கூட எங்க சிஸ்டம்ல லோட் பண்றதுக்காக தான் ஆகாஷ் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு. ஆகாஷா? யார் அவரு? என்னோட கலீக் மிஸ்டர் இஸ்மாயில். அவர் இன்னைக்கு உங்க கூட வரலையா? இல்ல, அன்னைக்கு உங்ககிட்ட சுந்தரில் சிதம்பரம் போறேன்னு நேத்து ஈவினிங்கே கிளம்பி போயிட்டாரு. எதுக்கு, கோயிலுக்கா சார்? இல்ல, அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் யூஎஸ்ல இருக்காங்க, அவங்க சொந்த ஊர் சிதம்பரம் தான். பாட்டி அங்க இருக்காங்க, பாத்துட்டு வரதுக்காக போயிருக்காரு. ப்ராபபிளி இந்நேரம் போய் சேர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்நேரம் அவர் போய் சேர்ந்திருக்க மாட்டாரு. என்ன அர்த்தம் சொல்ற நீ?
கடலூர்ல நேத்து ராத்திரி பெரிய ஜாதி கலவரமா, ரோடு எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, பெரிய டிராபிக் ஜாமா. காலையில பேப்பர்ல போட்டிருந்தாங்களே, படிக்கலையா? அதனால இதுக்குள்ள அவர் எப்படி போய் சேர்ந்திருக்க முடியும்? என்னடா திருத்துரு முழிக்கிற? நான் பாட்டிடா, நமஸ்காரம் பண்ணிக்கோட. அசடு யாராவது பாட்டிக்கு போய் கை கொடுப்பா, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எங்க அம்மா அப்பா எல்லாம்? இல்ல, நான் மட்டும்தான் வந்தேன். சரி வா, உள்ள வா, உள்ள வா, உள்ள வா, வா. ஷூ எங்க அவுத்து? வா 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 வா, நேர ஏர்போர்ட்ல இருந்து வரையா? இல்ல, நான் வந்து ஒரு மாசம் ஆச்சு. ஒரு மாசமா? ஒரு மாசமா எங்கடா இருந்த? சென்னையில கம்பெனி வேலை விஷயமா வந்தேன். அப்ப கூட இப்பதான் அந்த பாட்டியை பாக்கணும்னு தோணிட்டு அதான் இன்னைக்கு கிளம்பி வந்திருக்கியா? இல்ல பாட்டி, நான் நேத்தே கிளம்பிட்டேன். வழியில அதுவே ரைட்ஸ் கலவரம், பெரிய டிராபிக் ஜாம். நைட்ல காம்பி இருந்து காலம்பரை ஏதாவது சாப்பிட்டே சாப்பிடலையா? இல்ல பாட்டி, ஐம் வெரி ஹங்கரி, ரொம்ப பசிக்குது. சரி இரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நான் போய் குளிச்சுட்டு வந்து நிமிஷமா வந்து சமைச்சு போட்டுறேன். பாட்டி, உங்களை பார்த்தா குளிச்ச மாதிரி தான் இருக்கு, லுக் ஃப்ரெஷ். இன்னும் மடிடா, உன்னை தொட்டேனோ இல்லையோ? சொல்லுவா, உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ குளிச்சுடு, சாமி கிட்ட அப்படியே போயிடாத. Thank you.